Hi friends, welcome back to our channel. Now I'm Charanya Nadraj. In this video, we will see a DIY facial. In the facial, boys and girls use this facial. We will use this facial in the facial. We will use skin type, but ingredients will change. If you go to parlors, facial panna virpam illadavanga time illadavanga inda facial neenga try pannalam unga skin na nalla bright na vechukonu nenachingina inda video ungalku rombavum helpful la irukum ipo nama facial ku enna ingredient use panna porom adanudi benefits enna idellam pathi therinjikonuma appo inda video pakka continue pannunga adukku munadi nama channel la first time paakringina please subscribe pannirunga kudave andha bell icon press pannite all ingadhiyum click pannirunga appo dhaan nama channel la podra ovvoru videos um ungalku notification ah varum நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணலாம் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட் கிச்சன்ல நமக்கு கிடைக்கிற இன்கிரிடியன்ட் தான் இது ஒரு நேச்சுரல் ரெமெடி உங்க ஸ்கின்னுக்கு வந்து மோஸ்ட்லி செட் ஆயிடும் சோ இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ண போறோம்னா தக்காளி இந்த தக்காளில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும் நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை எப்போவுமே எங்காவே வச்சுக்கும் தக்காளியில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேன் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய கையிலையும் இல்லாட்டி உங்களோட ஃபேஸில் ஏதாவது ஒரு இடத்துலையும் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஃபுல் ஸ்கின்னுக்குமே அப்ளை பண்ணுங்கள் நம்ம வந்து ரொம்பவும் சிம்பிளான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேஷியல் பண்ண போகிறோம் கிளென்சிங் ஸ்க்ரப்பிங் மாஸ்கிங் ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து டொமேட்டோ பியூரி அது கூட வந்து மில்க் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம் மில்க் நமக்கு நேச்சுராகவே நல்ல கிளென்சராக ஒர்க் ஆகும் நீங்கள் ரா மில்க் தான் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுங்கள் பேக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது இப்போது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண போகிறோம் கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவும் இதை அப்ளை பண்ணுங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஃபேஸும் நெக்கும் ஒரே கலரில் இருக்கும் இல்லாட்டி வேறு வேறு கலரில் இருக்கும் பார்க்க 1 மினிட்டுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டேன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரும் நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் ஒரு டவல் வச்சு நல்லா டேப் பண்ணி இடுங்க அழுத்தி தேய்க்கக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக சாகினஸ் வர ஆரம்பிச்சிடும் அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க டேப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரப்பிங் இந்த ஸ்க்ரப்பிங்க்கு வந்து டொமேட்டோ பியூரியும் அது கூட வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அரிசி மாவு கூட ஆட் பண்ணலாம் நான் வந்து சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நம்ம கிச்சனில் வந்து எவ்ரிடே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பொருள் வந்து சுகர் அதனால் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஓட்ஸ் இல்லைன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சுகரோட பார்ட்டிகல்ஸ் பெருசாக இருக்குது நம்ம ஸ்கின்னை அதை ஏதாவது டேமேஜ் பண்ணிடுமோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் அந்த பியூரி கூட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் நான் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க அந்த சுகரை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு டொமேட்டோலையும் சீட்ஸ் இருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் மார்க்ஸ் இதெல்லாமே இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் சுகர் வந்து நல்லா வந்து பியூரி கூட மெல்ட் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் சுகர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ரொம்பவும் சின்னதாக தான் தெரியும்
நீங்கள் இப்படி ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனிங் வந்து கிடைக்கும். உங்களோட ஸ்கின் பார்க்கவே க்ளோவாக இருக்கும். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் அதுவும் க்யூர் பண்ணி உங்களுக்கு ஈவன் டோன் வந்து கொடுக்கறதுக்கு இந்த டொமேட்டோ ஃபேஷியல் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு, டவல் வச்சு க்ளீனாக டேப் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் மாஸ்கிங். இதுக்கு வந்து டொமேட்டோ பியூரியும் முல்தானி மெட்டியும் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கிராம் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏதாவது ப்ரஷ்லேயோ இல்லைன்னா உங்கள் கைகளால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கும், அது ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக பளபளன்னு இருக்கும். இந்த ஃபேஷியல் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து ஒயிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து 20 minutes வந்து நல்லா ட்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னை. இப்போ நீங்களே பாருங்கள், நான் வந்து அப்ளை பண்ண ஹேண்டுக்கும் அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு பிரைட்டனிங் கொடுக்கும். இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.